ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேம் ப்ரூஃப் கோர்ஸ். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதனால் என்ன பிரச்சனை வரும், அதை போடாமல் நீங்கள் பேஸ்மெண்ட் எப்படி நீங்கள் கட்டுவால் பண்ணிங்கன்னா அதனால் என்ன பிரச்சனை வரும், அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் வந்து ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிபிசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேம் ப்ரூஃப் கோர்ஸ் தான் டிபிசி. அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேம் ப்ரூஃப் கோர்ஸ். அந்த ஃபார்ம்லேயே அதோட அர்த்தம் இருக்குது. சரிங்களா? டேம் டேப்னஸ், டேப்னஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்கே திட்டிட்டா இருக்கும் வாழ்ல, அதுக்கு பேர் தான் டேப்னஸ் இல்லை சிபிஹெச் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ அந்த டேம் ப்ரூஃப் கோர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேம் ப்ரூஃப் கோர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேலே ஒரு பீம், த்ரூ அவுட் பீம், ஹரிசாண்டல் பீம் கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கு பேர் தான் டேம் ப்ரூஃப் கோர்ஸ். சரிங்களா? இந்த டேம் ப்ரூஃப் கோர்ஸுக்கு எதுக்கு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ ரெய்னி சீசன் இல்லை ஃப்ளட் டைமில் உங்கள் வெள்ளம் வருதுன்னு வச்சிங்களேன், உங்கள் ஏரியாவில் வெள்ளம் ஃப்ளட்டு தண்ணி தேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாலில் வந்து வாட்டர் வந்து அப்போட் ஆகும், அப்போட் டு கேபிலரி ஆக்ஷன். சரிங்களா? அந்த வாட்டர் வந்து அப்படியே வால் அப்படியே த்ரூ ஆகும். சரியா? த்ரூ ஆகி நீங்கள் வந்து டிபிசி போட்டிங்கன்னா டிபிசிக்கு மேலே அந்த தண்ணி மூவ் ஆகாது. சரிங்களா? ஒருவேளை நீங்கள் டிபிசி போடல அப்படின்னா அந்த வாட்டர் வந்து அப் டு சீலிங் வரைக்கும் அது வந்து ட்ராவல் ஆகும். வாட்டர் அப் டு சீலிங் அது வரைக்கும் ட்ராவல் ஆகும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். சரிங்களா? அதனால அந்த ப்ராப்ளம்ஸை கட்டுப்படுறது தான் அந்த டிபிசி நம்ம போடுறோம். சரிங்களா? அந்த டிபிசி போடும் போது ஒரு சிலவங்க எப்படி போடுவோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கா, ரெண்டு பக்கமும் வந்து இந்த சேனல் இருக்கு பார்த்தீங்களா, லெவலிங் சேனல் இதெல்லாம் எதனா ஒரு உட்டன் வச்சுட்டு வெறும் பிரிக்கு, சரி, வெறும் வந்து கான்கிரீட்டை வச்சு போடுவாங்க. அதில் வந்து ராட் கொடுத்துருக்க மாட்டாங்க, அது மாதிரி கண்டிப்பாக போடவே கூடாது. சரிங்களா? ஒரு பீம், த்ரூ அவுட் பீம் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கணும், ஒரு ஹரிசாண்டல் த்ரூ அவுட் பீம். அதில் வந்து நாலு நம்பர் வித் ஸ்டிரப்ஸோட நீங்கள் கொடுக்கலாம். அந்த நாலு நம்பரில் வந்து நீங்கள் மினிமம் 10 mm கொடுக்கலாம், 10 mm வித் 6 mm ஸ்டிரப்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா? இந்த ஸ்பேசிங் வந்து 5 inch கேப் பிட்வீன் 5 inch கொடுக்கலாம், 5 to 6 inches. சரிங்களா? கொடுத்துட்டு அது கரெக்டாக வந்து காம்பேக்ட் பண்ணுங்கள், எந்த ஒரு வாய்ட்ஸும் இருக்கக்கூடாது அந்த பீமில், கரெக்டாக காம்பேக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த டிபிசி போகிறதுக்கு முன்னாடி கீழே பேஸ்மெண்ட் போடுவோம் பார்த்தீங்களா, கட்டுவல் போடுங்கிறது, அந்த கட்டுவலோட மாட்டர் ரேஷியோ வந்து ரிச் மாட்டரில் போடுங்க. சரிங்களா? ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணோம். ஏன் ரிச் மாட்டர் யூஸ் பண்ணணும்னு, நீங்கள் உள்ள பேஸ்மெண்ட்டுக்குள்ளும் சாயில் ஃபில் பண்ணுவீங்க, அதோட வாட்டர் அதிலிருந்தும் வாட்டர் வந்து அப்போட் ஆகும். சரிங்களா? அதிலிருந்து வாலிருந்து திரும்ப அப்போட் ஆகும் போது சின்ன அந்த ஜாயிண்டில் எந்த பேக் பண்ணாமல் விட்டுருந்தீங்களா, அந்த சின்ன கேஃபில் கூட அந்த வாட்டர் அப்போட் ஆகும். சரிங்களா? அப்போட் வரும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். மெயினாக என்ன ப்ராப்ளம்ஸ்னு வச்சுன்னா, அங்கங்கே திட்டா பிளாக் கலரில் ஒரு திட்டா தெரியும், பிளாக் கலரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி அந்த இடத்துல ஊறி அந்த இடத்துல பிளாக் கலரில் அசிங்கமாக தெரியும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாலடைகள் வந்து அந்த பூசுவால் வந்து உதிர்ந்து விழும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நீங்கள் வந்து பைப் லைன் போட்டிருப்பீங்க. அதுவும் இல்லாமல் பூசுவால் எல்லாமே உதிர்ந்து விழும், பெயிண்ட் பட்டி கிட்டி எல்லாம் போட்டுருந்தீங்கன்னு வச்சுங்க, பட்டி அந்த பெயிண்ட் வந்து உதிர்ந்து அப்படியே கீழே விழும். அதுக்கப்புறம் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் லைன் போட்டிருந்தீங்க, அந்த எலக்ட்ரிக்கல் லைன் மூலமாக ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படும். இதெல்லாம் வந்து மெயின் ரீசன் நீங்கள் அந்த டிபிசி கண்டிப்பாக போட்டே ஆகணும். சரிங்களா? அந்த டிபிசிக்கான மாட்டர் சிமெண்ட் ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1:1.5:3 அந்த ரேஷியோ நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரிச் மாட்டர் டிபிசி பீமுக்காக இருந்தாலும் சரி, கீழே நீங்கள் பேஸ்மெண்ட் கட்டுவால் போடுறீங்களா, அந்த கட்டுவாலுக்கும் அந்த ரிச் மாட்டர் ரேஷியோ நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? டிபிசி போடாமல் யாரும் இருக்காது, மெயினாக அதை போடுங்க. அதை போடலன்னா நீங்கள் ஃபியூச்சரில் வந்து நிறைய ப்ராப்ளம் சந்திக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் தண்ணி கசியும், அந்த பூசுவால் உதிர்ந்து விழும், அப்புறம் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகும் கரண்ட் எல்லாமே பாஸ் ஆகும், வாலில் ஃபுல்லாக எர்த்து வரும். சரிங்களா? அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்க. இதுதான் மெயின் ரீசன் டு டிபிசி ப்ரொவைட் டு டாப் ஆஃப் தி பேஸ்மெண்ட். சரிங்களா? இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.